ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைட் ஆனியன் மோமோஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு, இதுல கொஞ்சமா உப்பு, இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இது கூட நீரவக்கா கட் பண்ணி வச்ச வெங்காயம், மூணு பெரிய வெங்காயம், இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்ல. இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க எல்லாத்தையும். இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம், மார்னிங் டிஃபனாகவும் செஞ்சு தரலாம், டெய்லியும் தோசை இட்லியும் சேர்த்து பதில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி உரமாக வச்சிடலாம். இந்த பாருங்கள், சின்ன சின்னதாக பால் மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். மாவை ரொம்ப பெருசாக வரக்கூடாது, ரொம்ப சின்னதாக வரக்கூடாது. இது வந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொட்டி கட்டையில் கொஞ்சமாக மாவை தடவிட்டு, இப்போ நம்ம அந்த உருண்டை எடுத்து வச்சு நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப தடியாகவும் இருக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம முச்சிருக்க எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் உருட்டியாச்சு, இப்போ நம்ம மடிச்சுக்கலாம். இது மேலே நம்ம செஞ்சு வச்சு வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மோமோஸ் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி சென்டரில் நல்லா அமைக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு மடித்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம மடித்து வச்சாச்சு, இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நாங்கள் ஒரு கடாய் எடுத்திருக்கோம், அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு திருமண போல் நம்ம தவளெல்லாம் வைப்போம் பாருங்கள், அதை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பிளேட்டில் இட்லி தட்டு, அதில் எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 to 5 minutes வந்து இதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பாருங்கள், ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வைங்க. அவ்வளோதாங்க, இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைட் ஆனியன் மோமோ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.